தர்மபுரி மாவட்டம் வத்தல் மலையில் நிலவும் கடும் வறட்சியால் காபி பயிர்கள் கருகி வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது தர்மபுரியில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வத்தல் மலை கடல் மட்டத்திலிருந்து இருந்து மூன்றாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள வத்தல் மலையில் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு போல் எப்பொழுதும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவுகிறது ஆண்டு முழுவதும் மிதமான குளிர்காற்றும் பனிமூட்டமும் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் வத்தல் மலைப்பகுதியில் சின்னங்காடு ஒன்றியங்காடு மண்ணுங்குழி பெரியூர் குழியானூர் நாயக்கனூர் கொட்டலாங்காடு பால்சிலம்பு உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன இக்கிராமங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் மத்தல் மலையில் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பரவில் காஃபி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதில் ஊடுபயிராக மிளகு எலுமிச்சை சாத்துக்குடி முந்திரி கொய்யா பலா சாகுபடி செய்யப்படுகிறது மேலும் நெல் சாமை கேழ்வரகு போன்ற விவசாய பயிர்களையும் விளைவிக்கின்றனர் சில்வரோக் மரங்கள் அதிகளவில் வளர்க்கப்படுகிறது மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் காஃபி செடிகளில் பூ பூக்கிறது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் காஃபி அறுவடை செய்யப்படுகிறது வத்தல் மலை பகுதியில் மழை இல்லாமல் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது தண்ணீர் இல்லாமல் காபி பயிர்கள் கருகி காய்ந்து வருகின்றன இதனால் காபி மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விவசாயிகள் கூறும்போது வத்தல் மலை பகுதியில் விளையும் காபி தோட்டத்தில் ஒரு ஏக்கரில் ஒரு டன் காஃபி அறுவடை செய்வோம் தற்போது கடும் வறட்சியால் காஃபி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மகசூல் பாதிக்கப்படும் எனவே அரசு எங்களுக்கு இழப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என வேதனை தெரிவித்தனர் ரெண்டாயிரம் ஏக்கரா வந்து நாங்கள் குறைஞ்சபட்சம் விவசாய தான் இருக்கிறோம் மக்கள் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் ஏக்கரா ஆனும் போது ஒரு ஆறாயிரம் மக்கள் வந்து நாங்கள் வத்தல் மலையில வாழ்ந்து வருகிறோம் ஆனால் விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வளர எங்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரமும் கிடையாதுங்க ஏன்னா மூடு பயிராக வைக்கிறது வந்து காப்பி மிளகு அது இந்த வருஷம் வந்து எல்லாம் மழை இல்லாதனால காஞ்சி போச்சுங்க மிளகும் காஞ்சி போச்சு காப்பியும் காஞ்சி போச்சு மழை இல்லாதனால இப்போ தான் எங்களுக்கு மழையை கிடைக்குது ஆனால் அந்த பவுரும் தவிர போச்சு எங்களை வந்து பங்குனி சித்திரலாம் மழை பேஞ்சால் தான் நாங்கள் மூடு பயிர் விட முடியும் இந்த சாமை ஆரிகள் ராகி இந்த மாதிரி பொருளுங்கள் மொச்சை இந்த மாதிரி பொருளுங்கள் வந்து அந்த பருவம் போச்சுங்க வறட்சி ஆகிறதுனால ரொம்ப ஒரு ஏக்கராவுக்கு வந்து குறைஞ்ச போச்சா நானூறு செடி ஐநூறு செடி வந்து மிளக காஞ்சி போச்சு காப்பி வந்து ஆயிரம் செடி போடுறோம் ஏக்கராவுக்கு அது வந்து எல்லாமே காஞ்சி போயிருக்குது அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு இது உதவியை கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து பண்ணா எங்களுக்கு வறட்சி மாவட்டத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோங்க பெரிய எங்கள் பெரியூர் பால்சிலம்பு ஒண்டிக்காடு சின்னாங்காடு கொட்லாங்காடு குளினூர் மண்ணாங்குடி இது வந்து எட்டு கிராமங்கள் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் மேலே மலை மேலே எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது தண்ணி இந்த வருஷம் வந்து மழை இல்லாத ரொம்ப வரசை குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத ரொம்ப அவதி போட்டுருக்குறோம் அது அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணிச்சுனா நல்லதே நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இந்த வரிசை மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் மக்களுக்காக இந்த மூடு பயிர் இடத்துனால இது ரோனு கொஞ்சம் மக்கள் கொடுத்தா இதை நல்லதாக தெரியும் நாங்கள் கேட்டுக்கிறோம்